உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திரையரங்கை மிரல வைத்தா அஜித் வசனம். தல அஜித் நடிப்புல உருவாகி இருக்க மாஸ் படம் தான் நேர்கொண்ட பார்வை. வர ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்த படம் உலகம் முழுவதும் வெளியாக இருக்கு. பூனி கபூர் தயாரிச்சிருக்க இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல அஜித்துடன் இணைந்து அபிராமி வெங்கடாச்சலம், டெல்லி கணேஷ், ரங்கராஜ் பாண்டே, ஸ்ரதா ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா தைராங் ஆகியோர் பலரும் நடிச்சிருக்காங்க. குறுகிய கால இடைவேளையில இந்த படப்பிடிப்பு முடிக்கப்பட்டு வெளியாக இருக்கு. விஸ்வாசம் படத்தை தொடர்ந்து அஜித் நடிப்புல இந்த ஆண்டு வெளியாக ரெண்டாவது படம் தான் நேர்கொண்ட பார்வை. பெண்களை மையப்படுத்தி எடுக்கப்பட்ட இந்த படத்துல அஜித் வழக்கறிஞரா நடிச்சிருக்காருன்றது ரசிகர்களுக்கு உற்சாகத்தை தந்திருக்கு. இந்த நிலையில இன்று சென்னையில பத்திரிகையாளர்களுக்கு என்று சிறப்பு காட்சி காண்பிக்கப்பட்டிருக்கு. படத்தை பார்த்த பலரும் ட்விட்டர்ல கருத்துக்களை பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. அஜித் மற்றும் வினோத் கூட்டணி குறித்து சினிமா விமர்சகர்கள் புகழ்ந்து தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரீமேக் படமாக இருந்தாலும் வினோத் நேர்கொண்ட பார்வையில ஏதோ ஒரு மாயத்தை செஞ்சிருக்காரு அப்படின்னும், அது அஜித் இல்லாம சாத்தியமே இல்லைன்னு ரசிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. படத்தை பார்த்த அனைவரும் அஜித் ரசிகர்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு சண்டை காட்சிய முக்கியமா பதிவிட்டிருக்காங்க. இது குறித்து சினிமா விமர்சகர் ரமேஷ் பாலா என்பவர் தனது ட்விட்டர்ல கருத்து பதிவிட்டிருக்காரு. அவர் சொல்லும்போது, கடந்த சில ஆண்டுகளா சமூகத்துல என்ன நடந்திருக்குன்னு கவனிச்சிருக்காரு. அதோட பிரதிபலிப்பு தான் தற்போது நேர்கொண்ட பார்வை படத்துல டயலாக்காக வந்திருக்கு. இது வரைக்கும் வராத தமிழ் படமாக, சமூக அக்கறை உள்ள படமாகவும் நேர்கொண்ட பார்வை அமைஞ்சிருக்கு. மேலும் இந்த படத்துக்கு 4.5 வரைக்கும் மதிப்பீட்டு கொடுத்திருக்காங்களாம். முதல் பாதியில நீதிமன்றத்துக்கு வெளியில அடாவடி காட்டி நடிச்சிருக்காரு. ரெண்டாவது பாதியில நீதிமன்றத்துல வெறித்தனமும் காட்டியிருக்காரு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஆண்கள் மற்றும் சமுதாயத்திற்கு உணர்வு பூர்வமான பல தகவல்களை கொடுத்திருக்காருன்னு குறிப்பிட்டிருக்காரு. படங்களை கொடுப்பதுல இயக்குனர் வினோத் வெற்றி பெற்றுட்டு வந்துட்டு இருக்காரு. பிக்பாஸ் அபிராமி, ஸ்ரதா ஸ்ரீநாத், ஆண்ட்ரியா தைராங் ஆகியோர் கச்சிதமா நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காங்க. ரங்கராஜ் பாண்டே சிறப்பான நடிப்பு மூலம் சினிமாவில கால் பதிச்சிருக்காருன்னு குறிப்பிட்டிருக்காரு. மற்றொரு பாதையில பாலிவுட்ல வெளியான பிங்க் படத்தோட ரீமேக் தான் இந்த படம். என்னதான் ரீமேக் படமாக இருந்தாலும் பிங்க் படத்தை விட ரொம்ப நல்லா இருக்கு. நீதிமன்ற காட்சியை பார்க்கும்போது உங்களை அறியாமலே நீங்க அழுதுடுவீங்கன்னு தெரிவிச்சிருக்காரு. அவரை தொடர்ந்து மற்ற சினிமா விமர்சகர்களும் தங்களது கருத்துக்களை பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் ஏற்கனவே சிறப்பு காட்சிகள் பார்த்த சினிமா பிரபலங்கள் தங்களது கருத்துக்களை ட்விட்டர்ல பதிவிட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. நீண்ட ஆண்டுகளுக்கு அப்புறம் அஜித்தோட நடிப்பிற்கு மிக சரியான படமா நேர்கொண்ட பார்வை அமைஞ்சிருக்குன்னு படத்தை பார்த்தவங்க எல்லாம் சொல்லிட்டு வராங்க.